கம்ப்ளை உங்கள் ஆர்வடைய இப்போ அந்த சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின், இதில் ஒரு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா தண்ணி பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஆன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே நிற்காமல் தண்ணி ஓவர்லோட் ஆகிட்டே இருக்குது. ஓவர்லோட் ஆகிருந்து 4E எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு. அந்த 4E எரர் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சென்சார் தான். இந்த ப்ரெஷர் சென்சார் பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக கேட்கும். இப்போ அந்த ப்ரெஷர் சென்சாரும் அந்த ப்ரெஷர் சென்சாருக்கு வர டியூபையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. நான் வந்து குயிக் வாஷில் வச்சுருக்கிறேன். அதனால் 37 செகண்ட் போயிட்டு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. தண்ணி ரொம்ப ஓவர்லோட் இருந்துச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு பாதி தண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் அந்த 38 செகண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆன் ஆகி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பின் ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரில, ஓடட்டும். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த 4E எரர் OE எரர் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் ப்ரெஷர் சென்சாரு, டோர் ஸ்விட்சு, அப்புறம் இன்லெட் வால்வெலாம் கொஞ்சம் தயவுசெய்து செக் பண்ணிட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் ரேராக தான் வரும். ஒரு சில மாடலுக்கு வந்து வரும், அந்த ப்ரெஷர் சென்சாரை மாற்றிட்டா சரியாகும். ஒரு சில மாடலுக்கு மாற்றினாலும் அந்த மாற்றிட்டு கிளந்து வர ஓசியும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகும். இப்போ அந்த மிஷின் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. மிஷின் லெஃப்ட்டு ரைட்டு கம்பல்சரி ஓடிட்டுருக்கு. நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஓட்டி வச்சுருக்கேன், ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபுல் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரியே போட சொல்ல போகிறேன். போட்டு எப்படி ஓடுதுங்கிற நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி மக்களே.